Oder. ஹாய் டியர்ஸ், அங்கே சுற்றி இங்கே சுற்றி செமிஃபைனல் வந்தாச்சு. இந்த செமிஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி விசஸ் காலேஜ் காய்ஸ் தொண்டி. டாஸை வின் பண்ண காரைக்குடி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஓவர் 4, 3 பவுலரை யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சுங்க இது, செமிஃபைனல் மேட்ச். ரெண்டுமே வந்து இந்த கிரவுண்டில் கரெக்டான ப்ராப்பரான ஒரு பவுலிங்கும் கரெக்டாக ப்ராப்பரான ஒரு பேட்டிங்கும் ஆடி வந்த ரெண்டு டீமுக்கும் இப்போ ஒரு செமிஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஃபயராக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு சைட்லேயே பட பயங்கரமான பவுலிங்ஸ் இருக்குது, பேட்டிங்ஸும் இருக்குது. பார்க்கலாம் டியர்ஸ். காரைக்குடி டீமுக்காக அதே பேர் இறங்கியிருக்காங்க, சந்தோஷ் மற்றும் அஸ்வின். ஸ்ட்ரைக்கில் அஸ்வின் இருக்கார். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு காலேஜ் காய்ஸ் அணிக்கு மயில் செம்ம பவுலருங்க. இந்த பிச்சில் சூப்பராக போட்டார் அஸ்வினை பற்றி சொல்லணும்னா, இந்த மைதானத்தில் ஸ்டெயில் ஆடினார். முதல் பந்து ஒரு நல்ல ஷாட், ஐயோ கொஞ்சம் குழப்பம், தடுமாற்றம், பேட் பால், செகண்ட் பால், நல்ல ஒரு ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ், கேப்ல ஆடியிருக்காரு. தரமான ஒரு பவுண்டரி அஸ்வின் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. செமிஃபைனலில் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன்னு. மித்த மேட்ச்லாம் ரன்னு முக்கியம் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க, அதுவும் முக்கியமான ரன்னு தான். தேர்ட் ஒன் அம்மா யார் கருங்க, நல்ல கீப்பிங், தேர்ட் பால், கிரேட் ஷாட், கேப்பில் போயிருக்கா, நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங், சிங்கிள், கண்டிப்பாக ஃபோர் போயிருக்க வேண்டியது. நல்ல ஷாட்டுங்க, சூப்பராக ஆடிருக்காரு. தேர்டுமேன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு, நல்ல சரியான துருவாங்க, ஐயோ பிடிச்சி வச்சிருந்தா விக்கெட்டு, ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 9, விக்கெட்டை லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போலரா அரஃபா, காற்று ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நல்ல பாலுங்க, ஒரு குயிக்கர் ஒன், பேட் பால், கிரேட் பாலுங்க, சூப்பர் டெலிவரிங்க, தொடர்ச்சியாக 3 பேட் பால். நல்ல பாலுங்க, அப்பா வித்து கொடுக்காம போடுறாருங்க, சூப்பர் டெலிவரி. எகைன் ஒரு பாலுங்க, நோ பால், கிரீஸ் நோ, நல்ல பால் எடுத்தாருங்க, சூப்பரா பால் எடுத்தாரு. சார்பாகவும் நாரேந்தல் கிராமத்தின் சார்பாகவும் வருக வருக சூப்பர் டெலிவரிங்க, கிரீஸ் நோ, ஃப்ரீ கிட் சூப்பரா போட்டாரு. இதுவும் ஒரு டாட் பால், நல்ல ஷாட், கேப், பெரிய கேப், ஃபீல்டிங் மிஸ் அங்க, பவுண்டரி, டீம் ஸ்கோர் 14, விக்கெட் லாஸ் பண்ணாம கடைசி ஒரு பால்ல 5 ரன் வந்திருக்கு. தேர்ட் ஓவர் முதல் பந்து, சிங்கிள், நல்ல ஷாட், சரியான ஃபீல்டிங் அரபா, கிரேட் ஃபீல்டிங் அப்பா, நல்லா அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், சரியான ஃபீல்டிங். நல்ல பந்துங்க, சூப்பர் பால், ஆடும்போது பார்த்து விளாடுங்க, தாவிலாம் பந்தை பிடிச்சிங்கன்னா சேஃபாக லேண்டாகுங்க. ஷாட், நல்ல ஷாட்,
கையிலேயே துரோகம். நல்ல த்ரோ, அகைன் ஒரு சிங்கிள். ஷாட் சூப்பர் டேக்கனுங்க, நல்லா ஓடி வந்து கரெக்டா பிடிச்சாருங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 20, ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு மது. முதல் பந்து நல்ல ஷாட், குவாலிட்டி. ஐயோ நல்ல ட்ரை, சூப்பர் ஃபீல்டிங். நல்ல வேலை பவுண்டரி போக எப்படியே ஒரு வழியாக பிடிச்சிட்டாரு. ரன் ரன்னு சூப்பர் ஷாட் ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் அங்கே சிங்கிள். அடுத்த பந்து ஃபுல்டஸ் பால், இதுவும் ஒரு நல்ல ஷாட். கேப்ல போயிருக்கான்னு பார்க்கலாம். கேப்ல போயிருக்கு, கொஞ்சம் ஹைட்டாவே போயிருக்கு, அதனால பவுண்டரி. வா சூப்பர், யாருக்காருங்க வேகத்துல போனிச்சு பின்னாடி பவுண்டரி. கிரேட் பாலுங்க, இதுவும் ஒரு லெக் பாய் சிங்கிள். நாலு ஓவருக்கு கரெக்டாக 33 ரன் ஆடிருக்காங்க, 34 ரன்னா டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. காலேஜ் காய்ஸ் தொண்டி டீமுக்கு, காரைக்குடி டீமுக்காக ஓப்பனிங் போலரா மணி. தொண்டி காலேஜ் காய்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா மது. முதல் பந்து எடுத்திருக்காங்க. ஃபுல் டாஸ் பால், லோ ஃபுல் டாஸ், நல்ல ஃபீல்டிங். நல்ல ஷாட்டுங்க, ஆள் இல்லாத இடத்துல கரெக்டாக அடிக்கிறாரு. கிரேட் பாலுங்க, காண இடத்துல போட்டாருங்க. அடுத்த பந்து ஷாட் சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 7, விக்கெட் லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் போறதுக்கு நியூ பவுலரா ஜமால், லெஃப்ட் பவுலர். சரமா அடிக்கிறது சிங்கிள். ஷாட் ப்ரோ தேடுவோம். நல்ல ஷாட், பால் பை பால் ரன் அப்படியே பொறுக்கிட்டு இருக்காங்க நைஸா. ஷாட் எதிர்பார்த்த ஷாட், ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காரு. அங்க பாருங்க நேரத்தை, நேரா ஒரு ரன்ல நிக்க வேண்டியது, கரெக்டா வருவா. அடிச்சது உருண்டே வந்து ஸ்டெம்பிள் அடிச்சு ரெண்டு ரன்னா மாறி இருக்கு. நல்ல ஷாட், சூப்பர் ஷாட். கேப்பில் பெரிய கேப்பு, அற்புதமான ஒரு பவுண்டரி. கரெக்டாக ஆடுறாரு, இவருக்கு வந்து போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். எல்லா சைடும் தெளிவாக ஆடுறாரு. ஃபுல் டஸ் பால், இதுவும் ஒரு நல்ல ஷாட். நல்லா பிடிச்சிட்டாரு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 17, விக்கெட்டை லாஸ் பண்ணாமல். இன்னும் 12 பாலுக்கு கரெக்டாக 17 ரன் அடிக்கணும். தேர்ட் ஓவர் முதல் பந்து, நல்ல ஷாட்டுங்க, நல்லா தடுத்துட்டார் பவுலர். அழகாக அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள்.
11க்கு கரெக்ட்டா 16 டெக்னிக்கலா ஆனாருங்க இந்த பால் கொஞ்சம் ரெண்டு ரெண்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தெளிவா ஓடி இருக்காங்க ரெண்டு ரெண்டு நல்ல ஷாட்டுங்க கரெக்டான செட்டுங்க ஃபீல்டிங் செட்டு ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு நல்ல ஷாட்டுங்க கண்டிப்பா ரெண்டு ஓடுறது ரொம்பவே சிரமம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க நல்ல ஷாட்டுங்க இதுவும் ஒரு சிங்கிள் ஒரு ரன் மட்டுமே ஷாட் சூப்பர் ஷாட்டுங்க தேவையான டயத்தில் தெளிவான ஒரு 6 சூப்பர் ஷாட்டுங்க மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் 30 விக்கெட்டை லாஸ் பண்ணாமல் 6-4 நியூ போடுறா சந்தோஷ் முதல் பந்து ஒரு குயிக் சிங்கிள் சிங்கிள் அஞ்சுக்கு 3 சிக்னல் விக்கெட் 4 பாலுக்கு 3 ரன்னு குயிக்கருங்க சூப்பர் 1ங்க பேட் பால் எக்ஸலன்ட் ஷாட்டுங்க கேப்ல ஆடி இருக்காரு ஐயோ ஐயோ த்ரோ பாருங்க இங்க எடுத்து அடிச்சிருந்தா போதுங்க த்ரோ எங்கேயோ போச்சுங்க 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க இந்த மேட்ச காலேஜ் காய்ஸ் தொண்டி வின் பண்ணி ஃபைனல் போயிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைனலில் மீட் பண்ணுவோம் ஓகே டியர்ஸ் பாய் நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு Thank you.